ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆயுத பூஜை விஜயதசமி கொண்டாட சரியான நேரம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்பர் டுடேஸ் தகவல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனா மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்குள்ள அப்டேட் செய்யும் போது உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனே கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லோரும் நவராத்திரியை ஒரு தனிப்பட்ட விழாவாக மட்டுமே பார்க்கிறோம் ஆனால் பலரும் நினைத்து கொண்டிருப்பதை போல் மகிஷன் எனும் அசுரனை அழிப்பது மட்டும் நவராத்திரி கிடையாது அதன் மூலமாக மனித வாழ்வில் ஒழுக்கத்தை கற்று தருவதுதான் நவராத்திரி ஒன்பதாம் நாளான நவமி தினத்தன்றுதான் தேவி மகிஷன் மகிஷன் என்கிற அசுரனை பதம் செய்தால் என்கிறது புராண கதை அதன் பின்னர் வரும் தசமி திதியான பத்தாம் நாள் அசுரனை அளிக்க அன்னை பயன்படுத்திய ஆயுதங்களுக்கு பூஜை செய்யும் விதமாகவும் அன்னையின் வெற்றியை கொண்டாடும் விதமாக விஜயதசமி என வழங்கப்படுகிறது விஜயதசமி என்று செய்கிற காரியங்கள் யாவும் வெற்றியை கொண்டு வந்து தரும் என்பது ஐதீகம் அந்த வகையில் ஆயுத பூஜை விஜயதசமியை கொண்டாட சரியான நேரம் எது என்பதை பார்ப்போம் ஆயுத பூஜை செய்ய உகந்த நேரம் காலை ஒன்பது மணி டு பத்து முப்பது அல்லது பத்து முப்பது டு பன்னெண்டு மணி வரை உள்ள நேரம் வந்து காலையில வந்து ஆயுத பூஜை செய்யக்கூடிய நேரம் நல்ல நேரம் அதே போல மாலையில் வந்து நாலு முப்பது மணி டு ஆறு ஐம்பது வரைக்கும் நல்ல நேரம் அந்த நேரத்துல ஆயுத பூஜை செய்யலாம் காலையிலையும் மத்தியான மாலையிலையும் செய்யக்கூடிய நேரம் என்ன அப்படிங்கிறது இங்க தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல விஜயதசமி ஏடு படிக்கும் பூஜை செய்ய உகந்த நேரம் என்னங்கிறதையும் பார்ப்போம் புரட்டாசி இருபத்தி ஒன்பது அதாவது பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது அல்லது காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது அல்லது மாலை வந்து ஒன்னு முப்பது டு மூணு வந்து குழந்தைகளுக்கு வந்து நீங்க வந்து ஏடு படிக்கும் பூஜையை வந்து செய்யக்கூடிய நேரம் வந்து இதுதான் வந்து நல்ல நேரம் இதே போல அக்ஷர யாசம் பூஜை செய்ய உகந்த நேரம் வந்து புரட்டாசி இருபத்தி ஒன்பது பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது அதே போல காலை ஒன்பது மணி டு பத்து முப்பது அதே போல மாலை வந்து ஒன்னு முப்பது டு மூணு மணி வரைக்கும் இதுக்கு இதுக்கான நல்ல நேரம் வந்து இதுதான் இந்த பூஜையை இந்த டயத்துல செய்யணும் நீங்க சோ வந்து இதுதான் நல்ல நேரம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த ஆயுத பூஜை விஜயதசமி செய்யக்கூடியவங்க அதாவது நேரம் பார்த்து டைம் பார்த்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டயத்தில் செஞ்சா இதுக்கு வந்து ஒரு இந்த பூஜையே வந்து மெயினாக இது இதுக்காண்டி தான் கொண்டாடுறோம் ஏன்னா வந்து எதுக்காண்டினா இந்த எனும் அசுரனை வந்து அழிப்பது தான் வந்து நவராத்திரி அது மட்டுமே வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஒழுக்கம் இது போன்ற எல்லா விஷயங்களையும் கத்து தான் இந்த நவராத்திரி நவராத்திரி ஒன்பதாம் நாளான நவமி தான் இது போன்ற விஷயம் நடந்திருக்கு இத வந்து அத தான் ஆயுத பூஜை அப்படிங்கிறத நம்ம கொண்டாடிட்டு வரோம் அது மறுநாள் வந்து விஜயதசமி அதை கொண்டா கொண்டாடும் விதமாக விஜயதசமி அப்படிங்கிறத ஒரு நாளை வந்து நீண்ட காலமாக கொண்டாடிட்டு வரோம் சோ அதனால இது சரியான நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்